ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பரண்ட சட்னி செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பரண்டை எடுத்துக்கலாம். பரண்டில் உள்ள அந்த இலையெல்லாம் எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கையில் ஃபுல்லாக ஆயில் தடவிக்கலாம். அப்போ தான் அரிக்காது. பரண்ட தண்டை உடைக்கலாம். ஃபஸ்ட்டு உடைக்கும் போதே அதில் நார் வரும். நீங்கள் அப்படி உடச்சி உடச்சி எடுங்க. அப்புறம் கத்தி வச்சு நல்லா அந்த சைடில் இருக்கிற நாரெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இல்லைன்னா சட்னி அரைக்கும் போது ஃபுல்லாக நாராக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி உடச்சி எடுக்கும் போதே நார் வரும். இந்த சின்ன சின்ன நாராக இருக்கும். நம்ம கத்தி வச்சு எல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். எல்லாம் க்ளீன் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டேன். சட்னிக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். 5 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன். 1 சின்ன துண்டு பால் பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். உளுந்து 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த சட்னிக்கு உளுந்து அதிகமாக சேர்த்துக்கணும். 4 துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு எடுத்துக்கலாம். கடாயில் போட்டு வறுக்க ஆரம்பிச்சிடலாம். கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா சமையல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வரமிளகாவை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். புளியை சேர்த்துக்கலாம். அது கூடயே கொத்தமல்லியையும் சேர்த்துடலாம். பால் பெருங்காயும் சேர்த்து நல்லா வறுக்க ஆரம்பிச்சிடலாம். வறுக்கும் போதே நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ அது கூட நம்ம இஞ்சியும் பூண்டையும் சேர்த்துடலாம். லைட்டாக எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். கொத்தமல்லி லைட்டாக ப்ரௌன் கலர் ஆனாலே போதும். பாருங்கள், கலர் மாறிடுச்சு, எல்லாமே வறுபட்டுருச்சு. இப்போ எடுத்து வச்சிடலாம். அதே கடாயிலேயே உளுந்தையும் வறுத்துடலாம். உளுந்து வறுக்கும் போதே வாசனை வரும். லைட்டாக கலர் மாறினாலே போதும். பாருங்கள், கலர் மாறிடுச்சு, வறுபட்டுருச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சிடலாம். கட் பண்ணி வச்சுருக்க பரண்டையை வதக்கிடலாம். கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கோங்க. நம்ம பச்சையை போடும்போதும் எண்ணெய் மேலே தெரிக்கும். வதங்கினதுக்கப்புறம் லைட் க்ரீன் கலர் ஆயிரும். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இந்த கலரில் மாறினதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்துடலாம். வதக்கி வச்ச பொருளெல்லாம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ எல்லாம் ஆறிடுச்சு. மிக்சி ஜாரில் வரமிளகாவில் உள்ள காம்பெல்லாம் எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் போட்டுடலாம். அது கூடயே மல்லி, பெரண்டை, பூண்டு, இஞ்சி, புளி அதையும் சேர்த்து எல்லாம் ஒன்றா போட்டுடலாம். மிக்சியில் எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ நம்ம அதை அரைச்சிடலாம். லைட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போது சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மறுபடியும் அரைக்கலாம். முதுகு வலி, கைகால் வலி இருக்கிறவங்கெல்லாம் இந்த பரண்டை சட்னியை வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்லாம். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. சின்னதாக ஒரு தாளிப்பு செஞ்சிடலாம். பரண்டையை வதக்கின எண்ணெயே சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சதும் கடுகும் கருவேப்பிலையும் போட்டுடலாம். நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் சட்னியில் நம்ம ஊற்றிடலாம். சட்னியில் ஊற்றியாச்சு. ஒன்றோட ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். பரண்ட சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை இட்லி, தோசை, சாதத்து கூட சேர்த்து சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.